படத்துல நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு. யதார்த்தம் கமர்ஷியல் நிறைய சர்ப்ரைசஸோட தான் அந்த கதை இருக்கும். அதை விட ஒரு வாழ்வியல் சம்பந்தப்பட்ட கதை, ஒரு உண்மையிலேயே நடந்த நிகழ்வுகள், அதாவது நம்ம இந்தியன் வரலாற்றுல உண்மையிலேயே நடந்த நிகழ்வுகளை வச்சு ஒரு கதை பண்ணியிருக்கும் போது பியூர் மசாலா கமர்ஷியலா கொடுக்காம அதுல எவ்வளவு யதார்த்தத்தை கலந்து அட் த சேம் டைம் அருமையான கேரக்டர்ஸ் கொண்டு வந்து படம் வந்து காலங்காலமா பேசப்படுற படமா மாறணும், அதுதான் வந்து அவருடைய குறிக்கோளா இருக்கு. எப்படி ஒரு சார்பெட்டா அவருக்கு வந்து ஒரு பெரிய நெக்ஸ்ட் லெவல் பாரஞ்சிச்சாரை கொண்டு போச்சோ, அது மாதிரி இந்த படம் அடுத்த கட்டம் கொண்டு போகும்.